ஒரு சின்ன உயிரில் இருந்து ஒரு பெரிய விண்மீன் திரள்கள், அதாவது கேலக்சி வரைக்கும் உள்ள எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக இருப்பது பிரபஞ்சம் என்ற யூனிவர்ஸ் தான். இப்படி எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக இருக்கிற யூனிவர்ஸ் எப்படி தோன்றியது, எப்படி உருவானது? உலகில் உள்ள பல அறிவியலாளர்கள் மற்றும் புராண கதைகள் பிரபஞ்சத்தோட மர்மமான தோற்றத்தையும் உருவான விதத்தையும் விளக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அதிகமான அறிவியலாளர்களாலும் அதிகப்படியான மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடிப்பு கோட்பாடு. இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, ஒரு வெற்றிடத்தில் ஒரு சிறு புள்ளி இருந்ததாகவும் அந்த சிறு புள்ளியானது சில மில்லி மீட்டர் அகலம் உடையதாகத்தான் இருந்திருக்கணும். சுமார் 13.7 பில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி இந்த சிறு புள்ளி ரொம்ப வயலண்டாக வெடிச்சதன் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலும் இந்த வெடிப்புக்கு பெயர் தான் பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங்னு சொல்கிறாங்க. இந்த பெருவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சம் உருவாகி இருப்பதாகவும், பிரபஞ்சம் உருவாக ஆரம்பித்த காலத்தில் ஆற்றல், விண்வெளி மற்றும் நேரம், அதாவது ஸ்பேஸ், எனர்ஜி அண்ட் டைம் உருவாக தொடங்கியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து நடந்த பிரபஞ்சத்தோட பரிமாணத்தை ரேடியேஷன் எரா, மேட்டர் எரா, அதாவது கதிர்வீச்சு மற்றும் பொருள் காலம் என இரண்டு காலங்களை பிரிச்சிருக்காங்க. பெருவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் கதிர்வீச்சினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அந்த காலத்தை கதிர்வீச்சு காலம்னும், இந்த காலத்தை மறுபடியும் பல படிநிலைகளை பிரிச்சிருக்காங்க. இந்த படிநிலைகள் தான் பிரபஞ்சம் உருவாகிற முதல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்குது. கதிர்வீச்சு காலத்தோட முதல் படிநிலை என்னன்னா பிளாங்க் எஃபெக்ட். இந்த காலத்துடைய வெப்பம் 10^40 கெல்வின் அளவு இருந்திருக்கு. இது பிக் பேங் நடந்து அடுத்த நிமிஷத்திலிருந்து இந்த படிநிலை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்துல எந்த ஒரு சிறு துகள் கூட இல்லாமல் இருந்திருக்கு. எனர்ஜி மற்றும் சூப்பர் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுற இயற்கையோட 4 ஃபோர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. அது என்னென்னா கிராவிட்டி, ஸ்ட்ராங் நியூக்ளியர், வீக் நியூக்ளியர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். இந்த 4 தான் பின்னாடி பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் உருவாக பெரிய உதவியாக இருந்திருக்கு. இந்த எஃபெக்ட் காலத்தோட கடைசியில் கிராவிட்டி சூப்பர் ஃபோர்ஸ்லேருந்து பிரிஞ்சு தனியாக வந்து பிரபஞ்சத்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்த படிநிலை கிராண்ட் யூனிஃபிகேஷன் எஃபெக்ட், அதாவது மாபெரும் ஒருங்கிணைப்பு சக்திகளின் காலம்னு சொல்கிறாங்க. இந்த காலத்துடைய வெப்பம் 10^36 கெல்வின் அளவு இருந்திருக்கு. இந்த காலத்துடைய கடைசியில் சூப்பர் ஃபோர்ஸில் மீதி இருக்கிற 3 ஃபோர்ஸில் இருந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் உடந்து வெளியே வந்து ஒரு தனி ஃபோர்ஸாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்த படிநிலை இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட். இந்த காலத்துடைய வெப்பம் 10^33 கெல்வின் அளவு இருந்திருக்கு. இந்த காலத்தில் பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு அணு ஆட்டம்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்க்கு பெருசான எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்த படிநிலை எலக்ட்ரோவீக் எஃபெக்ட். இந்த காலத்துடைய வெப்பம் 10^20 கெல்வின் அளவு இருந்திருக்கு. இந்த காலத்துடைய கடைசியில் சூப்பர் ஃபோர்ஸில் மிஞ்சி இருக்கிற வீக் நியூக்ளியரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் தனியாக பிரிஞ்சு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்த படிநிலை குவார்க் எஃபெக்ட். இந்த காலத்துடைய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா 10^16 கெல்வின் அளவு இருந்திருக்கு. இந்த எஃபெக்ட் காலத்தில் தான் நார்மல் மேட்டர், டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியை உருவாக்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உருவாக தொடங்கியிருக்கு. இந்த நார்மல் மேட்டருங்கிறது இப்போ இருக்கிற ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், ஹியூமன் பீயிங் மற்றும் நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்து பொருட்களும் இந்த நார்மல் மேட்டரில் தான் அடங்கும். அதுக்கு அடுத்து வர படிநிலை ஹேட்ரான் எஃபெக்ட். இந்த காலத்துடைய டெம்பரேச்சர் 10^10 கெல்வின் அளவு இருந்திருக்கு. இந்த காலத்திலிருந்து யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூல்டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறம் நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் முதல் முதலாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்த படிநிலை லெப்டான் அண்ட் நியூக்ளியர் எஃபெக்ட். லெப்டான் காலத்துடைய வெப்பம் 10^12 கெல்வின் ஆகவும் நியூக்ளியர் காலத்துடைய வெப்பம் 10^10 கெல்வின் அளவு இருந்திருக்கு. இந்த எபிக்ஸ் தான் ரேடியேஷன் எராவுடைய கடைசி 2 காலங்களை சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் சேர்ந்து யூனிவர்ஸோட முதல் கெமிக்கல் எலிமெண்ட்டான ஹீலியமாக உருவாக்கியிருக்கு. கதிர்வீச்சு காலத்தை தொடர்ந்து வந்த காலம் தான் மேட்டர் எரா, அதாவது பொருள் காலம். பிரபஞ்சத்தின் ஆயுட்காலமாக சொல்லப்படுற 13.7 பில்லியன் ஆண்டுகளுடைய பெரும்பகுதி இந்த மேட்டர் எராவாக தான் இருந்திருக்குது, இன்னும் இருக்குது, அதாவது இன்றைய நாளையும் சேர்த்து தான். இந்த காலம் 3 படிநிலைகளை கொண்டதாக இருக்குது. அதில் வர முதல் படிநிலை என்னன்னா அட்டாமிக் எஃபெக்ட். இந்த காலத்துடைய வெப்பம் 3000 கெல்வின் அளவு இருந்திருக்கு. இது பிக் பேங் நடந்து 50,000 வருடங்கள் கழித்து இந்த படிநிலை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அட்டாமிக் எஃபெக்ட் காலத்தில் ஆட்டம்ஸ் எல்லாம் எலக்ட்ரானுடன் இணைந்து போதுமான அளவு குளிர்ந்து பிரபஞ்சத்தோட 2வது தனிமமான, அதாவது 2வது எலிமெண்டான ஹைட்ரஜனை உருவாக உதவி பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து வந்த படிநிலை கேலக்டிக் எஃபெக்ட். இது பிக் பேங் நடந்து 200 மில்லியன் வருடங்கள் கழித்து இந்த படிநிலை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்து பிரபஞ்சத்தோட அணுமேகங்களை உருவாக்கியிருக்கு. இந்த அணுமேகங்களுக்குள்ள சில சிறிய பேக்கெட்ஸ் இருந்திருக்கு. அந்த பேக்கெட்ஸ் கேஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஈர்ப்பு விசையை கொண்டதாக இருந்திருக்கு. இந்த பேக்கெட்ஸும் அதில் இருக்கிற கேஸும் தான் நாளடைவில்
கேலக்சிஸ் உருவாகிறதுக்கு விதைகளாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து வர படிநிலை ஸ்டெல்லார் எஃபெக்ட். இது பிக்பேங் நடந்து 3 பில்லியன் வருடங்கள் கழிச்சு இந்த படிநிலை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த எஃபெக்ட் காலகட்டத்தில் கேலக்சியில் ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டார்ஸ்லேருந்து வர ஹீட்டோட உதவியால் ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜனை கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தில் மீதி இருக்கிற மற்ற அனைத்து எலிமெண்ட்ஸாகவும் மாற்றியிருக்கு. அதன் விளைவா இந்த எலிமெண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட மொத்த கிரகங்கள், நிலவுகள், அதில் வாழக்கூடிய உயிரினங்கள், ஏன் இன்றைக்கு வரைக்கும் நம் வாழ்வில் பார்க்கக்கூடிய அனைத்தையுமே உருவாக்கியிருக்கு. பிரபஞ்சம் மட்டும் இந்த முறையில் டெவலப்மெண்ட் ஆகாமல் இருந்திருந்தா இது எதுவுமே சாத்தியமில்லாமல் போயிருந்திருக்கும். இந்த பிரபஞ்சம் உருவான விதத்தை பற்றி இன்றும் உலகில் பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்துட்டு தான் வருது. இதற்கு எல்லாம் காலமும் நேரமும் தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. See you guys. Bye.